Hello friends, welcome to Ramya's Tamil Tips. Ellar eppadi irukkeenga nalla irukkeengla? Innikku indha video la ellarkku rombave useful ah irukkudi interesting ana tips pathi danga paaka porom. Kitchen la samaikkiradhu dhaan periya kashtamana vela nu nama nenachittu irupom. Ana samachadhukku appuram kitchen ah clean pandradhu dhaan romba kashtamana vela appdin solli ella pengalukkume theriyunga. Kitchen evlo aluka irundhalume easy ah ore nimishathula clean pandradhukku oru superana idea dhaan indha video la nama paaka porom. Video rombave interesting ah irukum, skip pannama full ah paarunga. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 1. நம்ம ஃபுட் வாங்கும் போதோ அல்லது ஸ்வீட் வாங்கும் போதோ இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து நமக்கு கிடைக்கும். இதை நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி கண்டெய்னரை வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க. இது போல ஆர்கனைசர்லாம் ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. 100-200 காசு போட்டு வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். கத்தியை லைட்டாக சூடு பண்ணி இந்த மாதிரி அந்த பாக்ஸோட மேல் பக்கம் மூடி இருக்கு இல்லையா, அதில் நீல வாக்கில் இந்த மாதிரி கிழிச்சு விட்டுக்கோங்க. கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சிடலாங்க. ஆனால் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. பாருங்க, ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சாச்சு. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கிச்சனில் டீ போடுறதுக்கு காஃபி போடுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் பாட்டிலையும் விற்குது, அப்படி இல்லைன்னா ஷேஷேட்லையும் சின்னதாக விற்குது. அதே போல் ஷாம்பூ பார்த்தீங்கன்னா ஷேஷேட்லையும் விற்குது, பாட்டில்லையும் விற்குது. எந்த ஒரு பொருள்லையுமே சின்னதாக வாங்கும்போது அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம பாட்டிலில் வாங்கும்போது அதோட விலையும் அதிகமாக இருக்கும், குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால் ஷாம்பூ இந்த மாதிரி காஃபி தூள்லாம் சின்ன பேக்கெட் கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பேக்கெட் எல்லாத்தையும் கிச்சனில் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கசகசன்னு அந்த ஏரியாவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து காஃபி தூள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் மேலே கட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு பேக்கெட்டை மட்டும் இந்த மாதிரி வெளியில் நீட்டி விட்டுக்கோங்க. இப்போது பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் காஃபி போடுறீங்களோ அப்போ தேவையான அளவு காஃபி தூளை இந்த மாதிரி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு காஃபி பொடியோட அந்த ஷேஷேட் வந்து வெளியில் வருங்க. உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டப்பாவோட மேல் மூடியில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த வச்சு லைட்டாக கட் பண்ணிங்கனாவே ஈஸியாகவே கட் பண்ணி முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்குங்க. சரி, இப்போ நீங்கள் மடித்து வைக்கும் போது இந்த காஃபி தூளை வந்து எப்படி மடித்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக மடிச்சு வைக்கணும். ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி, ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி, அந்த மெத்தடில் நீங்கள் மடிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும், கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் உள்பக்கம் தள்ளி விட்டுறலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இழுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது, திரும்ப உள்ளே வைக்கிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் உனக்கு சமைக்கிறத தவிர வேறு வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆண்களுமே கேட்குறாங்கங்க. சமைக்கிறது ஈஸியாக இருந்தாலுமே அதை க்ளீன் பண்ணி அதை நீட்டாக வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலைங்க. சமைக்கும் போது பருப்போ சாதமோ பாலோ ஏதாவது கீழே சிந்திருச்சுன்னா அதை உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காதுங்க. சரி, சமையல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுருவோம். கடைசியாக பார்த்திங்கன்னா அது விடாப்புடியான கரையாக மாறிடும், கேஸ் ஸ்டவோட ஹீட்டில் ரொம்பவே இறுகி போயிடுங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சோப்பு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். அப்படி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு சீக்கிரமாகவே வீணாக போயிடுங்க. இந்த மாதிரி உங்கள் கேஸ் ஸ்டவ்லேயும் விடாப்புடியான கரைகள் இருக்கா, கவலையே விடுங்க. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண போறீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதே மாதிரி பர்னரையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கிச்சனில் கிளாத் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளாத்தை வச்சு முதல்ல மேலே இருக்கக்கூடிய அழுக்குகள் எந்தெந்த அழுக்குகள்லாம் வெளியில் வருமோ அதெல்லாம் ஈஸியாகவே தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி தொடச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கையும் வலிக்காதுங்க, அதே மாதிரி ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இதிலேயே 50% அழுக்கு எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போது விடாப்புடியாக கேஸ் ஸ்டவ்வில் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அழுக்கை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும். நாம் இன்றைக்கி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் சோப்பு தண்ணி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்லைங்க. அப்படியே பளிச்சுன்னு ஒரு மேஜிக் மாதிரி செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கேஸ் ஸ்டவ்வில் அழுக்கு இருக்கும், ஒரு சைடு மட்டும் ரொம்ப விடாப்புடியான அழுக்கு இருக்குங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூளுப்பு வந்து எடுத்துக்கிறேன். கல்லுப்பு எடுத்துக்காதீங்க, தூளுப்பு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட தூளுப்பு இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு கல்லுப்பை பொடி பண்ணிங்க அப்படின்னா தூளுப்பு கிடச்சிரும். அதே சமயம் மிக்சி ஜாரில் இருக்கக்கூடிய பிளேடுமே நமக்கு நல்லா ஷார்ப் ஆகிடுங்க. ஒரே கலரில் ரெண்டு மாங்காம். அடுத்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருந்தது, அதை வேஸ்ட்டாக தூக்கி போட போனால் ஒன் சைடு மட்டும் நல்லா இருந்ததுங்க. அதை மட்டும் கட் பண்ணி க்ளீனிங்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா க்ளீனிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. விடாப்படியான அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பொருட்களுமே நமக்கு நல்லா பல பலன்னு இருக்குங்க. பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம், வெள்ளி பாத்திரங்கள் கூட உருளைக்கிழங்கு தண்ணியில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போது நம்ம தூளுப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த இதை
உருளைக்கிழங்க வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது விடாப்படியான கரையும் நமக்கு ரிமூவ் ஆகும். அதே சமயம் இந்த துருக்கரை மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, நம்ம அடிக்கடி கேஸ் ஸ்டோவை தண்ணியில் க்ளீன் பண்ணுறதுனால கேஸ் ஸ்டோவ் வந்து துரு பிடிச்சி போயிடுங்க. அந்த துருக்கரையுமே நமக்கு சூப்பராக ரிமூவ் ஆகுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கேஸ் ஸ்டோவை அடிக்கடி தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. அடிக்கடி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போது நமக்கு துரு பிடிச்சி போயிடுங்க. அதே போல் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போது புது கேஸ் ஸ்டவ் கூட நமக்கு பழசு மாதிரி கீரல் விழுந்த மாதிரி ஆகிடும். நான் ரொம்ப நாளாக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தாங்க யூஸ் பண்ணேன், ரொம்பவே பழசு மாதிரி மாறினதுனால தான் இந்த புது மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் கை வலிக்க தேய்க்க வேண்டிய அவசியமும் இல்லைங்க, தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைங்க. நார்மலான ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் சோப்பு எதுவுமே நான் யூஸ் பண்ணலைங்க. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வெறும் ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பரை தண்ணியில் நனைச்சி மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேங்க. சோப்பு எதுவுமே தொடலை. சப்போஸ் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திரும்பவும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவே அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. ரொம்ப அதிகமாக ஒட்டிகிட்டு இருந்தால் கூட இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். எக்காரணத்துக்கு கூட இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தேய்க்க தேய்க்க உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேஸ் ஸ்டவ்வில் எவ்வளோ அழுக்கு ஒட்டிகிட்டு இருந்தது இப்போ எல்லாமே சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சுங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணாதீங்க. காட்டன் துணியை வச்சு க்ளீன் பண்ணி நீங்கள் தொடச்சி எடுத்தாவே போதுங்க, நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு இருக்கும். எப்போவுமே நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்க்கு மேலே இருக்கக்கூடிய டைல்ஸையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன பசையை நம்ம அப்படியே சேர விட்டோம் அப்படின்னா அது விடாப்படியான அழுக்கா மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கலரில் பிடிச்சிக்கோங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல கிளாத்தை எடுத்து திரும்பவும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அழுக்கு துருக்கரை எதுவுமே இருக்காதுங்க. கேஸ் ஸ்டவ் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். கேஸ் ஸ்டவ் எத்தனை வருஷம் பழைய கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலுமே புதுசு மாதிரி மின்றதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் டிப் சொல்லியிருக்கோங்க. பாருங்கள் எப்படி இருந்த கேஸ் ஸ்டவ் இப்போ எப்படி புதுசு மாதிரி ஜொலிக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிப் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, கேஸ் ஸ்டவ் நல்லா க்ளீனாக இருந்தால் போதுங்க. எவ்வளோ சின்ன கிச்சனாக இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நீட்டாக வச்சுக்கிட்டோம்னாவே போதுங்க, இப்படி அழகாக மெயின்டைன் ஆகும். உங்கள் வீட்டில் கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கா, கவலையே விடுங்க, வீட்லேயே சூப்பரான கொசு வெரைட்டி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வேப்ப எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இழுப்பு எண்ணெய்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப கசப்பான எண்ணெயாக இருக்குங்க. அந்த எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க, ஆமணக்கு எண்ணெய். அது கூட கொஞ்சமாக கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு பல்லு பூண்டை நல்லா நசுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும் போது ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை தான் கொசு விரட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. கொசு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கொசு மருந்து யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா கொசு ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து ரூமில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுவோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பரோ அல்லது நோட்டு பேப்பரோ இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை அந்த பேப்பர் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கீழே வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாகவே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஒரு சைடு அப்ளை பண்ணால் போதுங்க, ரெண்டு சைடு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேப்பரை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து சுருட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு அதை சுருட்டி எடுத்துக்கிறேங்க. ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதை வி ஷேப்பில் மடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த பேப்பரை நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வி ஷேப்பில் நான் மடித்து வச்சிட்டேன். இப்போது இந்த பேப்பருக்கு நான் வந்து நெருப்பு பற்ற வைக்க போகிறேங்க. இது சீக்கிரமாக வந்து நமக்கு எரியாது, ஏன்னா இதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கோம். நல்லா டக்குன்னு பிடிக்கிறதுக்காக கற்பூரம் வந்து உள்ளே சேர்த்துருக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுருங்க இந்த பேப்பரில் சுருட்டும் போது. அந்த மாதிரி செய்யும் போது இதிலேருந்து நமக்கு புகை நல்லா கசிஞ்சு கசிஞ்சு வருங்க. இந்த புகையை வீடு ஃபுல்லாக பரவ விடுங்க. ஈவினிங் டைமில் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது டோரு விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த புகை வீடு ஃபுல்லாக பரவும் போது உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கொசுக்கள் எல்லாமே இதோட நெடி தாங்க முடியாமல் வீட்டில் வந்து மயக்கம் போட்டு கிடக்குங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கேப் எங்கேயாவது கிடைச்சாலுமே தலை தெரிக்க வீட்டை விட்டு ஓடி போயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ரோஜா செடி வளர்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரோஜா செடி வளர்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரே செடியில் கொத்து கொத்தாக 20-30 பூக்கள் பூக்கிறதுக்கும் நான் டிப் சொல்ல போகிறேங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, மீடியமான சைஸில் செடி வளரும். அதே மாதிரி பூவும் மீடியமான சைஸில் இருக்கும். தலையில் வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் ஏகப்பட்ட கலர் இருக்குங்க. இப்போது இந்த செடியில் பார்த்தீங்கன்னா 17 பூ இருக்குது. அதே மாதிரி மொட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. இதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட் மட்டும்தாங்க. மண்கலவையை ரெடி பண்ணி முடிச்சுட்டு ரோஜா செடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குறது எல்லாமே கிச்சன் வேஸ்ட்டு தான். கிச்சன் வேஸ்ட்டு கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மண்புழு வந்து அதுலேயே உருவாயிடுது. முக்கியமாக முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுட்டு
வாரத்துக்கு ரெண்டு முறை அந்த தூளை கொடுத்தீங்கனாவே போதுங்க. ரோஜா செடி நல்லாவும் வளரும், அதே சமயம் ஒரே செடியில் கொத்து கொத்தா நிறைய பூக்களும் பூக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸாக இருந்தால் தெரிஞ்சிக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.